திருநள்ளாறில் ஆன்மீக பூங்காவை காணொலி காட்சி மூலம் திறந்ததை ஏற்கவில்லை எனவும் மக்களுக்கு தெரியப்படுத்தி மீண்டும் திறக்க வேண்டும் என திருநள்ளாறு மக்கள் கோரிக்கை. காரைக்கால் மாவட்டத்தில் புகழ்பெற்ற திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயம் அமைந்துள்ளது. இங்கு கோயில் நகர திட்டத்தின் கீழ் ஆன்மீக பூங்கா ஒன்று அமைப்பதற்காக இடம் தேர்வு செய்யப்பட்டு 7.7 கோடி செலவில் 21,897 சதுர மீட்டர் பரப்பில் ஆன்மீக பூங்கா அமைக்கும் பணிகள் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் கடந்த 2017 தொடங்கி மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. நவக்கிரக கோயில்களை பிரதிபலிக்கும் வகையில் கோபுரங்களுடன் கூடிய நவக்கிரக தள அமைப்பு, சவுண்ட் சிஸ்டத்துடன் கூடிய பெரிய அளவிலான தியான மண்டபம், மூலிகை பூங்கா உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் திட்டமிடப்பட்டு ஆன்மீக பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது. ஆன்மீக பூங்கா அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வந்தது. பணிகள் முழுமை பெறாத நிலையில் திடீரென எந்தவொரு முன் அறிவிப்பும் இல்லாமல் இந்தியாவின் வடகிழக்கு பிராந்தியத்தின் சுற்றுலா, கலாச்சாரம் மற்றும் மேம்பாட்டு அமைச்சர் கிஷன் ரெட்டி புதுச்சேரியில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து திருநள்ளாறு மக்கள் சிலர் நிகழ்ச்சி நடக்கும் இடத்திற்கு வந்து ஆட்சியருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் ஆன்மீக பூங்கா வாசலில் நின்று மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கமிட்டனர். இந்நிலையில் கடந்த 13 திறக்கப்பட்ட பூங்கா இன்று பூட்டப்பட்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பகுதி மக்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் முகமது மன்சூரை சந்தித்து விளக்கம் கேட்டனர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அப்பகுதி மக்கள், தொகுதிகள் மக்கள் பிரதிநிதியும் தொகுதி மக்களும் இந்த விஷயத்தில் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் இது கண்டனத்திற்குரியது என்றும் தெரிவித்தனர். மாநில அரசை கலந்தாலோசிக்காமல் மத்திய அரசு நேரடியாக இந்த திறப்பு நிகழ்ச்சியை துரிதமாக செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியர் பேச்சில் இருந்து தெரிந்து கொண்டதாகவும், மத்திய அரசு தொடர்ந்து மாநில அரசின் உரிமைகளை பறிப்பதையும் காரைக்காலை புறக்கணிப்பதையும் வன்மையாக கண்டிப்பதாகவும் தெரிவித்தனர். ஆன்மீக பூங்காவை காணொலி காட்சி மூலம் திறந்ததை ஏற்கவில்லை என்றும், தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்களையும் வைத்து மீண்டும் திறப்பு நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் எனவும் கோரிக்கை கொடுத்துள்ளனர். கோரிக்கை நிறைவேறாத பட்சத்தில் திருநள்ளாறு பகுதி மக்களை ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பூங்காவானது திரும்ப ஏன் மூடப்பட்டது என்பது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியரிடம் கேள்வி கேட்பதற்காக வந்தோம். அதாவது இந்த ஆன்மீக பூங்கா என்பது முழுமையாக நிறைவடையவில்லை வேலைகள், அதன் காரணமாக நாங்கள் மூடியிருக்கிறோம் என்று சொன்னார்கள். முழுமையாக காரைக்காலில் உள்ள 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் புறக்கணிக்கப்பட்டு, தொகுதி மக்கள் புறக்கணிக்கப்பட்டு, தொகுதியின் மக்கள் பிரதிநிதி புறக்கணிக்கப்பட்டிருப்பது கண்டனத்திற்குரியது என்று நாங்கள் பதிவு செய்திருக்கின்றோம். மாநில அரசாங்கத்தை கலந்தாலோசிக்காமல் நேரடியாக மத்திய அரசாங்கம் அதனுடைய அதிகாரிகள் இந்த விழாவினை துரிதமாக செய்திருப்பதாக மாவட்ட ஆட்சியரனுடைய பேச்சில் நாங்கள் தெரிந்து கொண்டோம். தொடர்ந்து இதேபோல மத்திய அரசாங்கம் மாநிலனுடைய உரிமைகளை பறிப்பதையும் காரைக்காலினுடைய புறக்கணிப்பதையும் வன்மையாக கண்டிக்கின்றோம். காணொலி காட்சி மூலம் திறந்ததை நாங்கள் இதை ஏற்கவில்லை. திரும்பவும் இந்த ஆன்மீக பூங்காவை திருநள்ளாறில் உள்ள பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தி சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய தலைமையிலே 5 தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களையும் முன்னிறுத்தி திரும்பவும் ஒரு விழாவாக எடுக்க வேண்டும் என்ற எங்களுடைய கோரிக்கையினை மாவட்ட ஆட்சியரும் வைத்திருக்கின்றோம். அவ்வாறு செய்வார்கள் என்று நம்புகிறோம். செய்யாத பட்சத்தில் எங்களுடைய போராட்டம் இன்னமும் கடுமையாக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.